அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குவைத் நாட்டுடைய பெட்ரோலிய கச்சா எண்ணெய் வளம் தான் நாம் எல்லாரும் இங்கே வந்து பிழைப்பதற்கு காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட கச்சா எண்ணெயுடைய வரலாறு என்ன, அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த குவைத் நாடு கண்ட வளர்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குவைத் நாட்டில் வாழக்கூடிய நம்மளுடைய தமிழ் உறவுகளுக்கு குவைத் நாட்டை பற்றின வரலாறு, குவைத் நாட்டில் உள்ள முக்கியமான அரிய பல விஷயங்களை தமிழ் மொழியில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி பல அரிய தகவல்கள் அடங்கிய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது இந்த கச்சா எண்ணெய், கச்சா எண்ணெயுடைய வரலாறை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலே வரலாறு இருக்குது. வரலாற்றில் சீனர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இயற்கையாக அமைந்த கிணறுகளிலிருந்து கிடைக்கப்பட்ட திரவத்தை கொண்டு விளக்கு எரித்தாங்க அப்படின்னு வரலாறு உள்ளது. அது மட்டும் இல்லை, ஈரான் நாட்டிலையும் இதற்கான வரலாறு இருக்குது. ஈரான்லேயும் கூட பூமிக்கு கீழிருந்து இயற்கையான முறையில் வெளிப்பட்ட அந்த திரவத்தை கொண்டு விளக்கு எரித்ததாக வரலாறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, சீனர்களை விட ஒரு படி மேலே போய் ஈரானியர்கள் அந்த கச்சா எண்ணெயை வெளியில் எடுத்து விளக்கு எரித்தது மட்டும் இல்லாமல் அதன் கழிவுகளை கொண்டு தார் சாலைகளையும் போட்டிருக்கிறதா ஈரானுடைய வரலாற்றில் பதிவாயிருக்குது. கிபி 1800களுடைய தொடக்கத்தில் நீராவி என்ஜின்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது நிலக்கரியோட தேவை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் குறுகிய காலத்திலேயே நீராவி என்ஜின்களை ஓரம் கட்டிவிட்டு பெட்ரோல் மற்றும் டீசல் என்ஜின்கள் பயன்பாட்டுக்கு வர தொடங்கியது. டீசல் என்ஜின்களை கொண்டு ரயில், கப்பல் மற்றும் கார்களை இயங்க தொடங்குச்சு. அதே நேரத்தில் ரைட் சகோதரர்களுடைய விமான கண்டுபிடிப்பு பெட்ரோலுக்கான தேவையையும் அதிகரிச்சிச்சு. 1850களுக்கு பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலையும் கிணறுகள் தோண்டப்பட்டு நவீன முறையில் கச்சா எண்ணெய் எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வர தொடங்குச்சு. இந்த கச்சா எண்ணெய் உலகத்துடைய பொருளாதாரம் அரசியல் மட்டுமில்லாது 2ம் உலகப் போரிலும் பெரும் ஆதிக்கத்தை செலுத்த தொடங்குச்சு. ஆரம்பத்தில் மண்ணெண்ணெய்க்காக, அதாவது விளக்கு எரிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த கச்சா எண்ணெய் 19ம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டீசல், பெட்ரோல், கேஸ் அப்படின்னு பல பரிமாணங்களை எடுக்க தொடங்குச்சு. அரபு நாடுகளில் முதலாவதாக 1928 ஈராக் நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து 1938 குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் பெட்ரோல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. 1921 மறைந்த ஷேக் அகமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் குவைத்துடைய அமீராக பொறுப்பேற்றுக் கொண்டார். குவைத் நாட்டில் ஒரே தொழில் முத்து குளிப்பது மட்டுமே அப்படிங்கிற நிலையில் அந்த தொழிலையும் சர்வதேச அளவில் கடுமையான போட்டி மற்றும் பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த குவைத் மக்கள் ஒரு கடுமையான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் குவைத்துடைய அமீர் ஷேக் ஜாபர் அவர்கள் குவைத்துக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்பினார். அதற்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில், அதாவது 1930களில் உலக அளவில் பெட்ரோலுக்கான தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் அரேபியாவுடைய பாலைவன பகுதிகளில் பல்வேறு இடங்கள்லையும் பூமிக்கு கீழே உள்ள கச்சா எண்ணெய் அதிக அழுத்தத்தின் காரணமாக மேலே கசிய தொடங்கியிருந்துச்சு. இதன் காரணமாக பாலைவன பகுதிகளில் அங்கங்கே கருப்பு கருப்பாக இந்த பெட்ரோல், அதாவது இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கு வெளியில் கசிஞ்சு ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரி, கருப்பு நிறத்தில் கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். இது போன்ற கருப்பு நிற கரை படிஞ்ச நிலப்பகுதிகளெல்லாம் ஆங்கிலேயர்கள் பெட்ரோல் இருக்கா அப்படின்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. குவைத்துடைய பல்வேறு பாலைவன பகுதிகளையும் இதே மாதிரியான கருப்பு திட்டுகள் இருந்துச்சு. இதை தேடித்தான் பெட்ரோல் கண்டுபிடிக்கும் நிறுவனங்கள் அரேபியாவை சுற்றி ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே காலகட்டத்தில் தெற்கு ஈரானில் பல்வேறு இடங்கள்லையும் இதே மாதிரி பூமிக்கு கீழே எண்ணெய் இருக்கிறது கண்டுபிடிச்சது குவைத்துடைய அமீர் அவர்களுக்கு தெரிய வந்துச்சு. இதனால் குவைத்துடைய அமீர் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்கால நம்பிக்கை இருந்துச்சு. குவைத்திலையும் கண்டிப்பாக பெட்ரோல் கிடைக்கும், எண்ணெய் வளம் இருக்கும், இதன் மூலமாக இந்த நாடும் உச்சத்துக்கு போகும் அப்படின்னு அவர் நம்பிக்கையோடு இருந்தார். அவருடைய நம்பிக்கை வீண் போகலை. டிசம்பர் 23, 1934 அமீர் ஜாபர் அல் சபா அவர்கள் குவைத்தில் கச்சா எண்ணெயை தேடுறது மற்றும் கிணறுகளை துளையிட்டு கச்சா எண்ணெய் பெறுவதற்கு உண்டான பல்வேறு ஒப்பந்தங்களில் குவைத் ஆயில் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கையெழுத்திட்டார். 1934
ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனி மற்றும் கல்ஃப் ஆயில் கம்பெனி ஆகிய இரண்டு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து கேஓசி எனப்படும் குவைத் ஆயில் கம்பெனியை உருவாக்கியது. 1936 முதல் குவைத்தின் பல்வேறு பகுதிகளையும் கிணறுகளை தோண்டி எண்ணெய் வள தேடலில் இந்த கம்பெனி இறங்கியது. 1938 தான் முதல் முறையாக இன்றைய அகமதியில் புர்கான் அப்படிங்கிற இடத்துல கச்சா எண்ணெய் இருக்கிறது பூமிக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்டது. 1938 பிப்ரவரி மாதம் 22 தேதி குவைத்துடைய வரலாற்றையும் குவைத்துகளுடைய வருங்காலத்தையும் புரட்டி போட்ட ஒரு முக்கியமான நாள். ஆம், இன்று தான் முதன் முதலாக அகமதி புர்கான் பகுதியில் தோண்டப்பட்ட ஒரு கிணற்றில் பெட்ரோல் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த கண்டுபிடிப்பில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் இருக்குது. புர்கான் பகுதியில் பூமிக்கு கீழே துளையிட்டு பெட்ரோலை தேடும்போது அந்த இடத்துல பெட்ரோல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது உள்ளே இருந்த பெட்ரோல் பல ஆயிரம் வருஷமாக உள்ளுக்குள்ளே அழுத்தத்தில் இருந்ததுனால கட்டுப்படுத்த முடியாமல் வெளியே பீச்சி அடிக்க தொடங்கிருச்சு. அதிகாலை நேரத்தில் கடுமையான மழை வேறு, என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அப்போது அங்கே அக்கௌண்ட்டண்ட்டாக வேலை பார்த்த ஒரு ஆங்கிலேயரான டொனால்ட் கேம்பல் அப்படிங்கிறவர் பக்கத்தில் இருந்த மார்க்கெட்டில் வந்து சுமார் 60 அடி நீளமுள்ள ஒரு பெரிய மரக்கம்பத்தை வாங்கிட்டு வந்து அந்த துளைக்குள்ளார இறக்கி விட்டுட்டார். அதனால் அந்த எண்ணெய் பயங்கரமாக கட்டுப்படுத்த முடியாமல் வெளியேறிக்கிட்டு இருந்த அந்த எண்ணெய் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த இடத்துக்கு தான் புர்கான் நம்பர் 1 அப்படின்னு பேரிட்டாங்க. அதுதான் குவைத்துடைய முதல் பெட்ரோல் கிணறு. இன்றைக்கி சுமார் 80 வருஷங்களை கடந்ததுக்கு பிறகும் அந்த துளையிலிருந்து இன்னமும் கச்சா எண்ணெய் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1951 அதே அகமதியில் மகுவா அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், 1955 ரவுதத்தேன் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், 1957 சபரியா மற்றும் 1959 மினாகெஷ் போன்ற பகுதிகளிலையும் குவைத்தில் எண்ணெய் வளம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1946 தான் மறைந்த அமீர் ஷேக் ஜாபர் அல் சபா அகமது அவர்கள் குவைத்திலிருந்து முதல் முறையாக எண்ணெயை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்காக அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். முதல் முறையாக குவைத்திலிருந்து எண்ணெய் ஏற்றுமதியை தொடங்கினதுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக குவைத் நாடு பார்த்துச்சு. குவைத் நாட்டுடைய அமீரும் குவைத் நாட்டுடைய மக்களும் இந்த வெற்றியை ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்தி கொண்டாடினாங்க. அந்த விழாவில் இந்த பெட்ரோலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த பல்வேறு தொழில்நுட்ப பணியாளர்கள் பொறியாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியுடைய வீடியோ பதிவுகள் இன்றைக்கும் இருக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய மக்களுடைய முகத்தில் உள்ள அந்த மகிழ்ச்சி, அதற்கு அதை அந்த மகிழ்ச்சியை விவரிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு அவருடைய முகங்கள் மலர்ந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில ஆண்டுகள்லேயே இந்த கச்சா எண்ணெய் தொடர்பான பல்வேறு புதிய துறைகளும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் 1975 ஆண்டு கேஓசியுடைய முழு கட்டுப்பாட்டையும் குவைத் அரசாங்கமே எடுத்துக்கிச்சு. அதாவது தனியார் பங்களிப்புடன் செயல்பட்டு வந்த கேஓசி 100% அரசுடமே ஆக்கப்பட்டது. அடுத்த 5 ஆண்டுகளில், அதாவது 1980 வாக்கில் குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு அரசு நிறுவனம் தொடங்கப்பட்டு கச்சா எண்ணெய் தொடர்பான எல்லா துறைகளையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. 1990 ஈராக் நாடு குவைத் நாடை ஆக்கிரமிப்பு செஞ்சிச்சு. அந்த நேரத்தில் கேஓசிக்கு சொந்தமான பெட்ரோல் இருக்கக்கூடிய அந்த கிணறுகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் விடுதலைக்கு அப்புறமா அடுத்த சில ஆண்டுகள்லேயே எல்லாம் சரி செய்யப்பட்டு தீப்பிழம்புகள்லாம் அணைக்கப்பட்டு மீண்டும் பெட்ரோல் உற்பத்தியை குவைத்து தொடங்கிருச்சு. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் அதாவது 2006 குவைத்துடைய பல்வேறு பகுதிகளில் ஒரு உயர்தரமான வாயு கேஸ் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த கேஸை பயன்படுத்தி பெரிய அளவில் மின்சார உற்பத்தியை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நண்பர்களே, குவைத் நாட்டில் உள்ள இந்த பெட்ரோலை பற்றி நம்மளில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று, ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் என்னென்னா, இந்த குவைத் நாட்டில் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பெட்ரோல் வளம் இருக்கும், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு நம்மளில் பல பேர் யோசிச்சிருப்போம். நான் கூட யோசிச்சிருக்கிறேன். குவைத்தில் இப்போ எடுக்கப்படுற அளவுக்கு இதே மாதிரியே தொடர்ந்து கச்சா எண்ணெயை பூமியிலிருந்து எடுத்துக்கிட்டே இருந்தால் கூட சுமார் 800 தொடர்ந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 800 தேவையான அளவு பெட்ரோல் பூமிக்கு கீழே குவைத் நாட்டில் மட்டும் இருக்குது.
அந்த அளவுக்கு குவைத் நாட்டுடைய எண்ணெய் வளம் என்பது கொட்டி கிடக்குது. அது மட்டுமல்ல, உலக அளவில் கச்சா எண்ணெய் இருப்பில் 6வது இடத்துல குவைத் இருக்குது. எண்ணெய் வளத்தின் காரணமாக தான் இந்த குவைத்துடைய தினாருங்கிறது உலகத்திலே மதிப்புமிக்க நாணயமாக இருக்குது. உலகத்தில் பல நாடுகளில் எண்ணெய் வளம் இருக்குது, பெட்ரோல் கிடைக்குது. ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பெட்ரோலை ஒவ்வொரு விலைக்கு விற்கும்போது சர்வதேச சந்தையில் ஒரு நிலையான ஒரு விலை கிடைக்காது அப்படிங்கிறதுனால, அதாவது குவைத் நாடு ஒரு லிட்டர் 10 ரூபாய்க்கு கொடுத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி 8 ரூபாய்க்கும் இன்னொரு நாடு 7 ரூபாய்க்கும் கொடுக்கும்போது கடைசியாக ஒரு நாடு இலவசமாக கொடுக்குற அளவுக்கு போயிடும். இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்களை சரி செய்கிறதுக்காக குவைத் மாதிரியான பெட்ரோல் வளம் மிக்க நாடுகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓபக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த அமைப்புடைய தலைமையிடம் ஐரோப்பாவில் வியன்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த இன்றைய தேதியில் இந்த ஓபக் நிறுவனம் தான் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோடைய விலை ஒரு பீப்பாய் ஒரு பேரல் எண்ணெய் எத்தனை டாலர் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யுது. அது மட்டும் இல்லை, இந்த ஓபக் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு நாடு உறுப்பினராக இருக்கிறது சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் குவைத் நாடும் அந்த ஓபக் அமைப்பில் உறுப்பு நாடு தான். நண்பர்களே, குவைத்துகள் 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மீன் பிடிக்கிறது, கடலில் இறங்கி முத்து குளித்து அந்த முத்துக்களை விற்பனை செய்கிறது, ஆடு ஒட்டகம் குதிரை மாதிரியான கால்நடைகளை வளர்ப்பது, இந்த மாதிரி மிக எளிமையான மனிதர்களாக தான் இருந்தாங்க. ஈச்ச மரத்தில் பின்னப்பட்ட ஓலை குடிசைகளில் வாழ்ந்தாங்க. மிக கடினமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தான். இந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தி இந்த ஒரு 100 வருஷத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முறை பெரிய அளவில் உயர்ந்துருச்சு. இன்றைக்கி செல்வ சீமான்களாக வளம் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இறைவன் கொடுத்த இந்த பொக்கிஷந்தான் நம்மளை மாதிரி லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான பேருக்கு வாழ்வாதாரத்தையும் கடந்த சில 10 ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு வருது. அந்த வகையில் நாமும் இந்த பொக்கிஷத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நண்பர்களே, குவைத்துடைய பெட்ரோல் வளத்தை பற்றின அதோடைய வரலாற்றை பற்றின தகவல்களை ஓரளவு இந்த வீடியோவில் தொகுத்து கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி பல முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் நண்பர்களோட இதை ஷேர் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவலோட சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.